நேரடியாகவோ மறைமுகமாகவோ அரசியலில் ஈடுபட தான் விரும்பவில்லை என்று நடிகர் அஜித் விளக்கம் அளித்துள்ளார் எந்த ஒரு அரசியல் நிகழ்விலும் தனது பெயரோ புகைப்படமோ இடம்பெறுவதை சற்றும் விரும்பவில்லை என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார் அதை ஒரு தொகுப்பு எம்ஜிஆர் முதலே திரைத்துறையில் ஜொலித்த நட்சத்திரங்களில் பலரும் அரசியலை நோக்கி படையெடுத்து வருகின்றனர் அண்மையில் மக்கள் நீதி மய்யம் கட்சியை கமலஹாசன் தொடங்கியுள்ள நிலையில் அரசியல் கட்சியை தொடங்கப் போவதாக ரஜினிகாந்த் அறிவித்துள்ளார் நடிகர் விஜயும் அரசியலுக்கு வர தயாராக இருப்பதை போன்று திரைப்படங்களில் வசனங்களை பேசி வருகிறார் ஆனால் ரசிகர்களால் தல என்று அடைமொழியுடன் அழைக்கப்படும் அஜித் பொது நிகழ்ச்சிகளில் கூட கலந்து கொள்வதில்லை இந்நிலையில் திருப்பூரில் பல்வேறு கட்சி மற்றும் அமைப்புகளில் இருந்தவர்கள் பாஜகவில் இணையும் நிகழ்ச்சி நேற்று முன்தினம் நடைபெற்றது இதில் அஜித் ரசிகர்களும் கலந்து கொண்டனர் அவர்கள் மத்தியில் பேசிய தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் திரைப்பட கலைஞர்களிலேயே நேர்மையானவராக அஜித் திகழ்வதாக பெருமைப்பட தெரிவித்தார் அஜித்தின் ரசிகர்கள் மோடியின் தொண்டர்களாக மாறி தமிழகத்தில் தாமரையை மலரச் செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் நாடாளுமன்ற தேர்தல் விரைவில் நடைபெறவுள்ள நிலையில் தமிழிசையின் பேச்சு பாஜகவுக்கு அஜித்தை இழுக்கும் முயற்சியாகவே பார்க்கப்படுகிறது இந்நிலையில் நடிகர் அஜித் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தனிப்பட்ட முறையில் தான் சார்ந்த திரைப்படங்களில் கூட அரசியல் சாயம் வந்துவிடக் கூடாது என்பதில் மிகவும் தீர்மானமாக உள்ளதாக தெரிவித்துள்ளார் தனக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ அரசியல் ஈடுபாட்டில் எந்த ஆர்வமும் இல்லை என்று அவர் விளக்கம் அளித்துள்ளார் தொழில் முறையாகவே சினிமாவுக்கு வந்ததாகவும் அரசியல் செய்யவோ மற்றவர்களுடன் மோதவோ வரவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் ரசிகர்களும் அதனையே வலியுறுத்துவதாகவும் அஜித் தெரிவித்துள்ளார் இதேபோல சமூக வலைதளங்களில் தரமற்ற முறையில் மற்ற நடிகர்களை விமர்சகர்களை வசைபாடுவதை தான் என்றுமே ஆதரிப்பதில்லை எனவும் அஜித் தெரிவித்துள்ளார் அரசியலில் தனக்கு விருப்பு விருப்பு உண்டு என்றாலும் அதனை யார் மீதும் திணிப்பதில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் தனது பெயரையோ தனது புகைப்படத்தையோ ஒரு அரசியல் நிகழ்விலும் இடம்பெறுவதை சற்றும் விரும்புவதில்லை என்றும் அஜித் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் இந்நிலையில் நடிகர் அஜித் அரசியலுக்கு வர வேண்டும் என்று அவரது ரசிகர்களில் சாரார் வலியுறுத்துகின்றனர் அவர் வந்து நடிப்பிலும் சரி எல்லாம் எல்லாமே சிறந்தவர் தான் அவர் என்னோடய கருத்து பற்றி பார்த்தீங்கன்னா அவர் வந்து அரசியல் வந்தார்னா நல்லது நடக்கும் இந்த தமிழ்நாட்டுக்கு இப்போ யார் தமிழ்நாடு எப்படி போகுதுன்னு உங்களுக்கே தெரியும் அவர் வந்தார்னா இன்னும் மாற்றங்கள் வரும் அவர் ஒன்று என்னோட கருத்து அதே நேரம் அரசியலுக்கு வர வேண்டியதில்லை என்று மற்றொரு தரப்பினர் கூறுகின்றனர் நீங்கள் முதலமைச்சரெல்லாம் வானா தலை அந்த பதவியே நம்மளுக்கு ஆனா நீங்கள் இப்படியே வாங்க லைஃப் லாங் எங்களுக்கு அதுதான் வேணும் நாங்கள் ரசிக்கிறவங்க எப்பவுமே உங்கள் கூடையே இருக்கோம் நீங்கள் இன்னும் மேலும் மேலும் படம் நல்லா கொடுக்கணும் நாங்கள் ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட் ஷோ விசில் வச்சு உங்கள் படத்தை நாங்கள் பார்க்கணும் அதான் எங்கள் ஆசை அஜித் அளித்துள்ள விளக்கத்தின் மூலம் அவரை தங்களது பக்கம் ஈர்க்கும் பாஜகவின் முயற்சிக்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாகவே கருதப்படுகிறது